Hello friends, welcome back to this day. இன்னைக்கு நியூ வீடியோ என்னடா வீடியோ சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹஸ்கீஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் ஹஸ்கீஸ்ல பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் சைபீரியன் ஒரு கண்ட்ரினா ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சைபீரியனில் எப்பவுமே பனிப்பொழிவுங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் என்னடா பண்ணலான்னு யோசிக்கும்போது நம்ம ஊரில் எப்படி முன்னாடிலாம் மாட்டு வண்டி குதிரை வண்டிலாம் யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஹஸ்கீஸை வண்டியாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. சேம் டைம் ஹஸ்கீஸை ஸ்லெட் டாக்ஸ்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸ்லெட் டாக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி இழுத்துட்டு போகிற பேர் தான் ஸ்லெட் டாக்ஸ். ஹஸ்கீஸில் பார்த்தீங்கன்னா குரூப்பாகவும் இருக்கும் இண்டிபெண்ட்டாகவும் இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு போகும்போது ஹஸ்கீஸ் எல்லா ஹஸ்கீஸும் ஒரு லீடர் டாக் பின்னாடி தான் போகும். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, அனிமல் ஃப்ரெண்ட்லி, ரொம்பவே பிளேஃபுல்லான டாக் இது. ஹஸ்கீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி ஸ்ட்ராங்கர் அண்ட் ஃபாஸ்டராகவும் இருக்கும். ஹஸ்கீஸில் ஏகப்பட்ட கலர் இருக்கும், எல்லா கலருமே அட்ராக்டிவாக இருக்கும். அதுலேயும் அவங்க ஐஸ் வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டாக இருக்கும். ஐஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் இருக்கும். உங்களுக்கு எது எந்த பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு வெரைட்டிஸ் இருக்கும். எப்படா கதவை திறப்பான், எப்படா ஓடி போகலான்னு இருக்கிற ப்ரீட்ல இதுவும் ஒன்று. நீங்கள் கதவை திறந்து விட்டால் போதும், அப்பாடா சாமி இவன் கதவை திறந்துட்டான்னு சொல்லிட்டு ஓடியே போயிடும். ஹஸ்கீஸ்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால ரொம்பவே பிடிக்கும். அப்படி இருக்கும்போது வீட்டில் பெரிய இடம் இருந்தால் நல்லாவே இருக்கும். மைனஸ் டிகிரியில் கூட இது சர்வை பண்ணக்கூடிய டாக், பட் நம்ம ஒரு வேலுக்கு இது சர்வை பண்ணது கஷ்டம். ஊட்டி கொடைக்கால்னு சில்லான பிளேஸில் வளர்க்குறவங்களுக்கு ஹஸ்கீஸ் வந்துட்டு செட் ஆகும், பட் நம்ம ஊரில் வளர்க்குறதுக்கு ஏசி இருந்தால் மட்டும்தான் முடியும். ஹஸ்கீஸை ட்ரெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஹஸ்கீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஊழ விடும். ஊழ விட்டால் வீட்டுக்கு ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹஸ்கீஸ் கண்டிப்பாக செட் ஆகாது. ஹஸ்கீஸில் பார்த்தீங்கன்னா கார்டியனுக்கு செட் ஆகாது, பட் உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனியனாக செட் ஆகும். நம்ம ஊரில் எப்படி ரேக்லா ரேஸ் ஜல்லிக்கட்டெலாம் இருக்கோ அதே மாதிரி ஹஸ்கீஸை வச்சு ரேஸும் நடத்த ஆரம்பித்தாங்க. ரொம்பவே ஜாலியான டைப் ஹஸ்கி. ஹஸ்கீஸ்க்கு நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ் இருக்குது, பட் அதில் ஒன்று மெமரபிளாக இருக்கும். எஸ் 1924 நோமலாஸ்காவில் ஒரு டிப்தேரியான்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் பரவ ஆரம்பிச்சிச்சு. அதுவே 1925 ரொம்பவே பரவ ஆரம்பிச்சு, நிறையா குழந்தைகள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஊரில் பார்த்திங்கன்னா டிசீஸ்க்கு மெடிசனும் தீர்ந்து போயிடுச்சு. என்னடா பண்ண சொல்லி டாக்டர் யோசிக்கும் போது பக்கத்து ஊரில் மெடிசன் ஆர்டர் பண்ணியிருக்காரு. பணியில் மொத்த ரோட்வேஸும் பிளாக் ஆகிடுச்சு. மெடிசனை ஏரோப்ளைனில் வச்சு தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடும்புளிரில் அந்த ஏரோப்ளைனை ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம். அப்படி இருக்கும்போது லாஸ்ட் ஆப்ஷன் ரயில்வே ஸ்டேஷன். பார்த்தீங்கன்னா நோம்லேருந்து இன்னொரு ஊருக்கு ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அங்கேருந்து காரில் கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா கார் ஸ்டார்ட் ஆகாது. குளூரில் எப்படி நம்ம மெடிசனை கொண்டு வர போகிறோம்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, ஏன் நம்ம ஹஸ்கீஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சவங்க ஹஸ்கீஸை யூஸ் பண்ணாங்க. சுமார் 20 டீமை வச்சு அந்த தூரத்தை கடந்து வந்தாங்க. அவ்வளோ குளூரில் ஹஸ்கீஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு தான் ஆரம்பித்தாங்க. ரிலே ரேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு 4 பேர் சேர்ந்து அந்த ரேஸை முடிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி 20 டீம் சேர்ந்து அந்த டெஸ்டினேஷனை முடிச்சு மெடிசனை கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் த பாய் ப்ரொஃபஷன் எடுக்கிறேன். ஸோ டாடா, பை பை.